எக்ஸா. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிடியூட் பேங்கிங் ஆப்டிடியூட்ல என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது, என்னென்னலாம் நம்ம கவர் பண்ணுவோம், எப்படி கவர் பண்ணுவோம், எத்தனை நாளில் கவர் பண்ணுவோம், அந்த மாதிரி பிளா 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 நிறைய டவுட்கள் நமக்கு இருக்கலாம். ஸோ அதை ஃபுல்லாகவே சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மெயினாகவே கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஒன் பை ஒன்னா ஆசை என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எப்பயுமே ஒரு தாட் ப்ராசஸ் தான் பார்க்குறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிகினர் உள்ள வராரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாலும், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வந்து எனக்கு நாலேஜ் இருக்கிற பர்சன் கூட வராதுன்னா என்னென்னலாம் எதிர்பார்ப்பாங்க, அஸ் அ ஸ்டூடெண்ட்டாக என்னென்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, என்னென்ன சிலபஸ் இருக்குது, என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே ஆசைப்படலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவே முதல்ல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சரியா. ஸோ இப்போ பேங்கிங்கோட ஆப்டிடியூட் டாப்பிக்கில் நம்ம முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாஸ்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ பிரம்மாஸ்திரம்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுலலாம் நம்ம நிறைய ஸ்கோர் பண்ண முடியும், எவ்வளோ ஸ்கோரிங் பார்ட் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். அதெல்லாம் ஸ்கோரிங் பார்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா, சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிறது நமக்கு முதல் இருக்கக்கூடிய ஸ்கோரிங் பார்ட்டு. வேற என்ன பாத்தீங்கன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது இது அப்படியா வந்துகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, பர்சன்டேஜ்ன்றது இருக்கு, இது ஒரு ஸ்கோரிங் பார்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்பர் சேல், அதாவது மிஸ்ஸிங் நம்பர் அப்படின்றது இன்னொரு ஸ்கோரிங் பார்ட். அதுக்கப்புறம் இருக்கிறது எது, இந்த ராங் நம்பர் அப்படின்றது ஸ்கோரை தடுக்கிற பார்ட். நிறைய பேர் நினைச்சிருக்காங்க அவ்வளோ இல்ல, ஈஸியா நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டேட்டா இன்டர்பிரேஷன் சரியா. நான் பாருங்க, போர்டையே ஃபில் பண்ணி எழுதிட்டேன், அதெல்லாம் நீங்க ஏழு மார்க் வரும், அப்படி இல்லைன்னா அஞ்சு மார்க் வரும். இந்த அஞ்சையும் எடுக்க விட மாட்டோம், கொடூரத்தின் குரங்காக வந்து கேட்டு நம்மளை வந்து இதுலயே நம்ம மனசை உடச்சிருவாங்க சரியா. சாதாரண பத்தி கவலைப்படுறேன்னா அதெல்லாம் நான் சமயம் நடத்திடுவேன். இந்த அஞ்சு கேட்டா நம்ம கூட ரெண்டு அடிக்கிற மாதிரி கூட நம்ம வந்து பார்த்துருந்தோம் ஓகேவா. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது மிஸ்ஸிங் நம்பர். மிஸ்ஸிங் நம்பர் அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், ஒரு சில ட்ரிக்ஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும் இதை ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். மிஸ்ஸிங் நம்பர் மாதிரி நான் இப்போ நான் சொன்னேன்ல, சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி தான் அப்ராக்சிமேஷன் அப்படிங்கிறதா, அதே மாதிரி மிஸ்ஸிங் நம்பர் கான்செப்டை வச்சு தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னா ராங் நம்பருடைய கான்செப்டும் வரும், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் சரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் சாரி டேட்டா இன்டர்பிரேஷன். டேட்டா இன்டர்பிரேஷன்னா டிஐன்னு சொல்லுவாங்க, பேங்கிங் ஆக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இதை இன்ஷார்ட் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா டிஐன்னு வாங்க. இதுல பார் டிஏ, டேபிளர் டிஏ, அந்த டிஏ, இந்த டிஏ, ஸ்பைடர் டிஏ, மிஸ்ஸிங் டிஏ, அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது பர்சன்டேஜ்ல வர்றது, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் டிஏ வேற இருக்கு மக்களே. அப்ளிகேஷன் இது ஃபுல்லாகியுமே நீங்க கரைச்சு குடிச்சிட்டு, அதாவது இங்க எழுதியிருக்கிறது எல்லா டாபிக்கும் நம்ம கரைச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்ளிகேஷன் டிஏ எல்லாம் பார்க்கணும், இது எல்லாமே நடத்திடலாம் ஓகேவா. சோ அதுக்கப்புறம் ஏன் சார் பர்சன்டேஜ், பர்சன்டேஜ்ன்றது அப்ளிகேஷன் சொன்னானே, அதை ஏன் சார் ஸ்கோரிங் ஏரியான்னு இருக்கீங்க கம்பி. நீ யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிளிஃபிகேஷனாக இருக்கட்டும், நீ படிக்கக்கூடிய டேட்டா இன்டர்பிரேஷனாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயுமே எந்த கான்செப்ட் தான் யூஸ் ஆக போகுது அப்படின்னா பர்சன்டேஜ் கான்செப்ட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து யூஸ் ஆக போகுது, அண்டர்ஸ் அதர்வைஸ் வேறு எவனுமே உங்களுக்கு யூஸ் ஆக மாட்டான். இன்னொன்று என்னை பொறுத்தளவுக்கு இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் டாபிக், ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் டாபிக் இஸ் ஆல்சோ மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு சொல்வேன். ஏன் அப்படின்னா, நான் நடத்தப்படக்கூடிய இந்த எல்லா டாபிக்லையும் நான் எதை தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் கான்செப்டை மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், வேற எதையுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன் சரியா. சல்பிமெண்ட்ரு சால்ட் வாட்டு அப்படின்ற அளவுக்கு வந்து நம்ம வந்து நடத்தலாம் சரியா. இப்போ ஒன் பை ஒன்னா டாபிக்லாம் பார்ப்போம். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்கோரிங் ஏரியா, அந்த ஸ்கோரிங் ஏரியால எதெல்லாம் இம்போர்டன்ட், நம்ம எப்படி எப்படிலாம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஓவராலா என்னென்ன சிலபஸ் இருக்கு அப்படின்றத முதல்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்றது, அதுக்கடுத்து ரெண்டாவது பார்ட் அதில் இருக்கக்கூடிய அப்ராக்சிமேஷன் அப்படின்றது ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து மூணாவதா நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்றத பார்ப்போம். வாழ்க்கைக்கு தேவையானது என்ன அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான். என்ன மக்களுக்கு என்ன பண்ணாலும் சரி, ஆனால் நம்ம மக்களுக்கு என்ன ப்ராஃபிட் இருக்கோட அதை பற்றி ஒரு சமையான ஒரு டாபிக் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்சர் அண்ட் அடிகேஷன் அப்படின்றது, அதுக்கடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனியாக வரும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தனியாக வரும்,
அதுக்குள்ள சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டையும் கம்பைன் பண்ணி சம்பரும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி மெயின்ஸ் லெவல்ல நிறைய டிஏ நமக்கு வந்து கேட்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல என்னன்னா இந்த இது ஸ்டேட்மெண்ட் ஆர்கியூமெண்ட் சம்பவம் வரும். அதாவது இட்ஸ் அதாவது கிரேட்டர் தென் லெஸ் தென் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து அதுவும் இருக்கு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ அதுல எல்லாத்துலயுமே இது வந்து யூஸ் ஆகும். அடுத்து சர்ட்ஸ் அண்ட் இன்டீசஸ். ஸோ இது ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா பவர் எப்படி யூஸ் பண்றோம், மண்டை மேல ஒரு கொண்டை வச்ச மாதிரி இங்க வந்து பவர் வச்சு சர்ட்ஸ் அண்ட் இன்டீசஸ் நிறைய வந்து நிறைய பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஏழாவது டாபிக்கா டைம் அண்ட் ஒர்க். ஸோ அதுக்கப்புறம் எட்டாவது டாபிக்கா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல நிறைய இருக்குப்பா. ஒன்னு டிஸ்டன்ஸ் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரெயின் சம்ம. ஸோ இது எல்லாமே ஒரு ஓவரால அது நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம். அதே மாதிரிதான் டைம் அண்ட் ஒர்க்ல பாத்தீங்கன்னா நிறைய ரூல் இருக்கு, செயின் ரூல் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொல்ல பைப்ஸ் அண்ட் கிறிஸ்டன்ஸ், பைப்ஸ் அண்ட் கிறிஸ்டன்ஸ் இது எல்லாமே வரும். ஆனா ஓவராலா எந்த டாபிக்ல வந்துடும் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்குள்ள வரும். ஓகேவா? ஸோ அதே மாதிரிதான் மென்சுரேஷன், சிலிண்டர், ஸ்போனு, ஸ்பியர் மட்டும் படிச்சா போதும். அது அட்வான்ஸ் லெவல் எப்படி படிக்கிறது அப்படிங்கறத நம்ம வந்து தனியாவே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்சிஎம், ஹச்சிசிஎம். ஸோ நம்ம பேங்கிங்ல பொறுத்தளவுக்கு என்சிஎம், ஹச்சிசிஎம் கண்டுபிடிக்க கேட்க மாட்டோம். ஆனா நிறைய இடங்கள்ல நீங்க என்ன கண்டுபிடிச்சாகணும், எல்சிஎம் படி கண்டுபிடிச்சாகணும். அதுக்காக நம்ம கண்டிப்பா படிக்கணும். அதே மாதிரிதான் ரேஷியன், ப்ரொபோஷன், பர்சன்டேஜ். பர்சன்டேஜ்ல நிறைய சப்டைட்டில் இருக்கும், அதெல்லாம் நான் தனித்தனியா நடத்திடுவேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்பர் சீரீஸ். நம்பர் சீரீஸ் என்ன அப்படின்னா ஏபிஜிபின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும், இன்டெப்த் நாலேஜ் அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஓகேவா? அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் நம்பர், ராங் நம்பர் இது கண்டிப்பா படிக்கணும். அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் கவுண்டேஷன் அண்ட் காம்பினேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், இதுல பார், டேபிள், ஸ்லைடர், மிஸ்ஸிங் டிஏ, அப்ளிகேஷன் டிஏ இந்த மாதிரி நிறைய இருக்கும் மக்களே. அதுக்கப்புறம் நம்ம லாஸ்டா பார்க்க முடியுதுன்னா அப்படின்னா குவாட்ரடிக் ஈக்குவேஷன். ஸோ ஈக்குவேஷன் பேஸ்டு சம் நம்ம நிறைய நிறைய பார்க்கணும். இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரியா? இதுல என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸ் பேஸ்டு, ஒய் பேஸ்டு, அப்புறம் கான்ஸ்டன்ட் பேஸ்டு, அப்புறம் எக்ஸ் பிளஸ் ஒய் பேஸ்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது லீனியர் ஈக்குவேஷனு, கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேஷனு, கியூபிக் ஃபார்ம், டபுள் கியூபிக் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபார்மேட் இருக்கும். ஜஸ்ட் நம்ம குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டாலே இது ஃபுல்லாத்தையுமே கவர் பண்ணிடுவோம். ஓகேவா? சோ இதுக்கு நம்ம எப்ப இருந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அலர்ட் மட்டும் கொடுத்துக்கிறேன். என்ன சார் அலர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஈஸி, இதான் என்னுடைய அலர்ட். இது எல்லா டாபிக்கும் ஈஸி. இங்க பாருங்க, இதை நான் இப்படி இப்படி போய் இப்படி நின்று அப்படின்னு பாத்துட்டு அதுதான் ஈஸி. இது நின்று விசிரிச்சுக்கிட்டே பாருங்க எல்லா டாபிக்கும் ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேவா? சோ அந்த மாதிரிதான் நம்ம எதையுமே கஷ்டம் அப்படிங்கிறதுல இது எதுவுமே கிடையாது, எல்லாமே ஈஸி. சோ எப்ப அப்படின்னா நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே எல்லாமே ஈஸியா இருக்கு. ஏன்னா அவங்க பின்னாடி இருக்க போறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க தான் இருக்க போறோம். சோ மெயினா இந்த ஆட்டிடியூட் எல்லாத்தையுமே கரைச்சு குச்சு உங்களை ஒரு பெட்வெஸ்டா மாத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சோ நீங்க நம்பி வாங்க, எல்லா சமயம் அழிந்து போங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பக்காவா நம்ம வந்து நடத்தி கொடுத்துருவோம். ஓகேவா? சோ இப்ப இதுல நம்ம ஒரு டைம் வச்சுக்கலாம். இது மொத்தம் எத்தனை டாபிக் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ நியர்லி 8, சோ 9, ஒரே நிமிஷம், 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19. ஸோ 19 டாபிக் இருக்கு. அதில் சப்டைட்டிலோட போகும்போது கிட்டத்தட்ட இட்ஸ் நியர்லி 30 கிட்டே இருக்கும். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் எடுத்தாலும் 30 நாள் ஆகிடும் மக்களே. அப்போ நம்ம வந்து 45 டேஸ் கிராஸ்ன்னு வச்சுக்கலாம். ஒரு 45 டேஸ் ஒரு பிளான், ஓகே, கிராக்கிங் பிளான், 45 டேஸ் அப்படிங்கறத நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஓகேவா? இந்த 45 டேஸ் அப்படிங்கறத மட்டும் நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேசிக் பிளஸ் அதனுடைய ஒரு நாள் பேசிக் அடுத்த நாள் பிராக்டிஸ் அப்படின்ற மாதிரி போனாலே இந்த 45 டேஸ்ல நம்ம என்டையர் எல்லாத்தையுமே கவர் பண்ணி முடிச்சிடலாம். சரியா? உங்களுக்கு போல் லைவா கொடுக்க போற ஒவ்வொரு பிளானும் பயங்கரமா இருக்கும். சரியா? எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துடலாம். வேற ஏதாவது டவுட் இருந்து பாலிஸ் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட்ல வந்து கேளுங்க. சரியா? அதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது நீட் இல்ல, பிளேஸ்மெண்ட் எனக்கு தேவைப்படுது சார், அதுக்கு தேவைப்படுது சார், உங்களை டேரக்ட் கான்டாக்ட் பண்ணணும் சார், உங்க டீமை கான்டாக்ட் பண்ணணும் சார் அப்படின்னாலும் கீழே என்னோட மெயில் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே கொடுத்துருக்கோம். என்னன்னாலும் கேளு. வாட்ஸ்அப் குரூப் வேற இருக்கு, ஸோ கனெக்ட் பண்ணிக்கோ. அதே மாதிரி டெலிகிராம் குரூப் இருக்கு, கரெக்டாக யூஸ் போங்க. ஓகேவா? ஸோ வேற ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்க தாராளமாக கேட்கலாம். ஸோ அது அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா வேலிக் மேக்ஸும் இருக்கு. அந்த வேலிக் மேக்ஸ்ல ஒரு சில சம் வந்து அதாவது எப்படின்னா ட்ரிக்ன்னு இருக்குல்ல, ஒரு 2 டேஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு ட்ரிக் வீடியோஸா நிறைய வந்து அப்லோட் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செய்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா இந்த மூஞ்சி போடக்கூடிய வீடியோ அடிக்கடி உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதே மாதிரி தரமான வீடியோ அடுத்த வீடியோ உங்களே வந்து சந்திக்கும் போறேன். உங்களுக்கு விடைபெறுவது
உங்கள் படி. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.